ரைஸ்குமரி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரெண்டு கேள்வி. உங்களுக்கு மீன் வாங்க தெரியுமா? நீங்க மீன் சாப்பிட்டிருக்கீங்களா? சரிங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. குமரி மாவட்ட மக்களுக்குன்னு ஒரு விசேஷ பழக்கம் இருக்கு, அதுவும் குறிப்பா பெண்களுக்கு. அது என்ன பழக்கம் தானே கேக்குறீங்க? அது மீன்களை பற்றி தாங்க. குமரி மாவட்டத்துல இருக்க எல்லாருக்குமே சோறை விட முக்கியமான ஒண்ணு அப்படின்னா அது மீனா தான் இருக்க முடியும். மீன் வாங்க போவலையா? மீன் வாங்கியாச்சா? இன்னைக்கு என்ன மீன் கிடைச்சது? இந்த கேள்விகளை காலையில 9 மணில இருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் குமரி மாவட்டத்தில் உள்ள இல்லத்தரசிகளை நீங்கள் நேரில் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தைகளை கேட்க முடியும். ஞாயிற்றுக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் மீன் இல்லைன்னா அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாப்பிட ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு வெறும் சோறு தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது முந்தின நாள் வச்ச மீன் குழம்பா கூட இருக்கலாம், ரசம் இருக்கலாம், முட்டை இருக்கலாம், இது எது இருந்தாலும் அதெல்லாம் கணக்கிலே வராதுங்க. வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு மீன் வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை மீனவர்களுக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு மீன் வந்து கிடைக்காது. அதனால அன்னைக்கு கருவாட்டு கறியை சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆடு, கோழி, மாடு அப்படின்னு எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் ஐயா வைகுண்டர் வழியை பின்பற்றவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி குமரி மாவட்டத்தில் மீன் கடைகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ் மீன்கள் விற்கக்கூடாது அப்படிங்கிற பலகை வச்சுருப்பாங்க. உலகம் சந்தமயம் ஆன அப்புறமா குமரி மாவட்டமும் ஐஸ் மீன்களை ஏற்றுக்கொண்டது ஒரு சோக வரலாறு. சரி, ஐஸ் மீன்களை விற்கக்கூடாது அப்படின்னா இவங்கெல்லாம் எந்த மீன்களை உண்டு வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்கு கடலுக்கு செல்லக்கூடிய கடலோட்டிகள் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கரை திரும்பிடுவாங்க. 9 மணிக்கு அந்த மீன் விற்பனைக்கு வந்துடும். 11 மணிக்குள்ள வீட்டில் உள்ள மண் சட்டியில் அது கொதிச்சிரும். ஆக மீன் வாங்குறதுல முதல் படி அப்படின்னா அந்த மீன் எப்போ பிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய நுண்ணறிவும் சக்தியும் உங்களுக்கு இருக்கணும். நேரம் தவறிய மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, மதியம் சாப்பிடும்போது எளவு செத்த மீனை வாங்கிட்டு வந்து சாவடிக்க பார்க்குறியா அப்படிங்கிற திட்டெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். பெரும்பாலும் நாஞ்சில் மக்கள் வந்து ஆறு, குளம், ஏரி இதில் கிடைக்கக்கூடிய மீன்களை சாப்பிட்றதில்ல. இவங்க அதிகமாக கடல் மீன்களையே தான் சாப்பிட்றாங்க. கடல் மீன் அப்படின்னு சொன்னதும் கடலில் வாழக்கூடிய எல்லா மீன்களையும் சாப்பிட்றாங்களா? இதுலேயும் சில விதிகள், விதிமுறைகள், பொறுப்பு துறப்பு, விதிவிலக்கு அப்படி எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்கிட்ட மிகவும் ருசியான மீன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வஞ்சிர மீன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் குமரி மக்கள்கிட்ட போய் அப்படி கேட்டால் வெள மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வெள மீன்? இந்த வெள மீன் கடற்பாசிகளை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மீன். வருஷத்தில் 365 நாள் வெள மீன் கிடைச்சாலும் குமரி மக்கள் சளைக்காமல் இந்த மீனை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மீன் கொஞ்சம் காஸ்ட்லியான மீன் அப்படிங்கிறதுனால எல்லாராலும் தினசரி வாங்க முடியாது. அடுத்தது ஒரு முக்கியமான மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை. இந்த மீனை 21ஆம் நூற்றாண்டில் பலர் கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மீன் இப்போது ஏற்றுமதிக்காக அப்படின்னு ஒதுக்கப்பட்டுருச்சு. பள்ளந்துறை பாறை அப்படின்னு சொன்னாலே அது தனி ருசி தான். முட்டத்து பாறைக்கும் குளச்சல் பாறைக்கும் அந்த ருசி கிடையாது. பாறையில் கொச்சம்பாறை, கன்னம்பாறை, வட்டப்பாறை, மஞ்சப்பாறை அப்படின்னு பல வகைகள் இருக்குது. காரையை எண்ணாலும் பாறையை எண்ண முடியாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குதுங்க. அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மீன் தான் சாளை. இந்த சாலையில் நிறைய வகைகள் இருக்குதுங்க. நச்சாலை இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாலை. அடுத்ததாக பீச்சாலை. இதுக்கு சந்தையில் விலையே கிடையாது. பொதுவாக இதை கோழி தீவனத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரி மீன் சாலை. இந்த நச்சாலையை விட அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொழிச்சாலை இதுவும் கோழி தீவனத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒழுகுச்சாலை, பூச்சாலை அப்படின்னு இன்னும் பல வகைகளும் இருக்குது. நெத்தலியில் மிக முக்கியமான வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கருநெத்தலி. நெத்தலி குமரி மாவட்ட கடல்களில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதோட பெருமையே தனிதாங்க. நெத்தலி கடந்தா கருநெத்தலினா மட்டும் வாங்கு அப்படின்னு மீன் வாங்க போகிறவங்க கிட்ட சொல்லியே அனுப்புவாங்க. அடுத்ததான் முக்கிய இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு மீன் என்னன்னா கிளாத்தி. இது பாறைகளுக்கு இடையே வாழக்கூடிய தன்மையுடையது. அதனால இதோட தோல்கள் ரொம்பவே கடினமாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களால இந்த தோலை உரிக்கவே முடியாது. அதனால மீன் வியாபாரியே உரித்து தரணும். தோலை உரிச்சாதான் இதை சமைக்கவே முடியும். இதை சமைக்கிறதுக்குன்னே பெரும்பாலான வீடுகளில் தனி பாத்திரம் வச்சுருப்பாங்க. அது ஏன்னா இந்த மீனோட வாசனை அப்படி. கிளாத்திலையும் ஊமக்ளாத்தி, உருக்ளாத்தி, வெள்ளக்ளாத்தி, ஓலக்ளாத்தி அப்படின்னு 10க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகக்கூடிய மீன் வாழை.
இந்த வாழையில துப்பு வாழை, முள்ளு வாழை, முய வாழை, சுண்ணாம்பு வாழை, பூ வாழை, ஓலை வாழை அப்படின்னு 20க்கு மேற்பட்ட வகைகள் இருக்கு. குழந்தை பெற்ற தாய்மார்கள் உடல் வலுவுக்காகவும் அதிகம் பால் சுரக்கிறதுக்காகவும் முட்டி அப்படிங்கிற ஒரு மீனை சாப்பிட்றாங்க. மீன்கள்ல சுவையற்ற மீன் அப்படின்னு சொன்னா இந்த மீன் தான். ஆனா உடலுக்கு ஆரோக்கியம் தருவதால இந்த மீன் பலரால விரும்பி உண்ணப்படுது. இந்த முட்டியிலையும் அண்டி முட்டி, கத்தாழை முட்டி, குறுமுட்டி, செம்ப முட்டி அப்படின்னு பல வகைகள் இருக்கு. பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் வகை இருக்குங்க. மாங்காய் கூட வச்சு இதை சமைச்சா அமிர்தமா இருக்கும். மீன்கள்ல 1000 வகை இருந்தாலும் இதுல எந்த மீன் கறிக்கு நல்லா இருக்கும், எதை பொரிக்கலாம், எதை அவிக்கலாம், எது கூட எந்த மாதிரியான மசாலா சேர்க்கணும், எது கூட சேர்க்கக்கூடாது, மாங்காயை எந்த மீன் கூட சேர்க்கணும், முருங்கைக்காயை எந்த மீன் கூட சேர்க்கணும், இது பற்றிய நுண்ணறிவியல் எல்லாமே குமரி மாவட்ட பெண்கள் எல்லாருமே அறிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குமரி மாவட்ட மீன்களோட ஒரு பகுதியை தாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் ஏராளமான மீன் வகைகள் இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரைஸ் குமரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.